அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சான், என்னுடைய ஒட்டகத்தை காணோம், நான் மோட்டில் ஏறி தேடிட்டு இருக்கேன், உன்னுடைய ஒட்டகம் என்னுடைய மோட்டில் அமைந்து கொண்டிருக்கு அப்படின்ன உடனே உடனே அங்கிருந்து பதில் கிடைச்சான், நீங்க தங்கம் கட்டில படுத்துக் கொண்டு அல்லாவை தேடும் போது நாயா மோட்டு மேல ஒட்டகத்தை தேடக்கூடாது. அப்பதான் அவர் சிந்திக்கிறார், நம்ம ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து கொண்டு அல்லாவை தேடிக்கொண்டிருக்கும் போது அதை அவர் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருந்தார். இது ஒரு காரணம். இரண்டாவது, ஒரு அவர் அரசவையில் இருந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இந்த சத்திரம் யாருடையது அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய அரண்மனையை பார்த்து என்ன சத்திரம் சொல்றேனா, உங்களுக்கு முன்னால யார் இருந்தா, இங்க வாங்க இருந்தார், அவருக்கு முன்னால வேற ஒரு ஆள் இருந்தார், ஆகவே யாரும் நிரந்தரமா இருக்கலையே, சத்திரன்னா கொஞ்ச காலம் இருப்பாங்க அதற்கு பின்னால போயிருவாங்க, ஆகவே இது ஒரு சத்திரம் தான், உனக்கு ஒண்ணு நிரந்தரம் இல்ல, ஆகவே நம்முடைய அரச வாழ்வு நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை இரண்டாவது உணர்கிறார். மூன்றாவது, ஒரு நாள் தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வரும்போது அடிமை பெண் தன்னுடைய ஆசனத்துல தன்னுடைய கட்டிலில், அதாவது பல தடவை சுத்தம் செய்தா, சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நாள் யாபம் வந்துச்சு, இந்த கட்டில தான் அரசர் படுத்திருக்காரு, நம்ம கொஞ்ச நேரம் படுத்து பார்ப்போம்னு ரேசா படுத்தா தூங்கிட்டான். தூங்கின உடனே அரசர் வந்தாரு, வந்த உடனே நம்முடைய கட்டில ஒரு அடிமை பெண் படுப்பதான்னு கையில் இருக்கக்கூடிய சவுக்கால கடுமையான முறையில் அடிக்கிறார். அடித்தவன அந்த பெண்ணு சிரிக்குது, சிரிச்சவன கேக்குறா, நான் அடிக்கிற நீ சிரிக்கிற காரணம் என்னன்னா, ஒரு சில நிமிடங்கள் இதுல படுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைன்னா, நீங்க ஆயுள் காலமெல்லாம் இதுல படுத்திருக்கீங்களா, இதுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான்னு நினைச்சு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சுதான். இந்த மூன்று காரணங்கள் தான் அவரை துறவியா மாட்டிடுச்சு. துறவியா மாறுறதுக்கு பின்னால என்ன சொல்லல, ஒரு கட்டத்துல நஜீச சுமக்கிறார், அதாவது மலத்தை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மலத்தை சுமந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கல்பு துரும்புது. நீ பல்க் நாட்டினுடைய பேரரசராக இருந்த, அந்த பேரரசராக இருக்கக்கூடிய நீ இப்ப இவ்வளவு இழிவான தொழிலுக்கு நீ வந்துட்டீ அப்படின்னு உடனே அந்த கல்பை பார்த்து சொன்னாராம், நப்ச பார்த்து சொன்னாராம், இங்க பாரு இதை விட ஒரு இழிவான தொழில் இருக்கு, நான் பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவேன், அதை விட மோசமானது இல்ல. அப்ப நஜீச சுமக்கிறத விட பிச்சை எடுக்கிறது இருக்க, இது பெரிய தொழில், இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ஊர் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்னைக்கு வளமான வாழ் வாழ்றைய, உனக்கு எப்படி நான் காசு வந்துச்சு, பிச்சைக்காரன் நீ எங்களை இந்த பேசுறதுக்கு என்ன இருக்கு, பிச்சை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையே பிறர்கள் பேசக்கூடியதாக இருக்கும் போது நீ பிறரை பேசுவதற்கு என்ன இருக்கின்றது. சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் யாரையும் ஏசல, எங்களுக்கு ஏசுறது தொழிலும் இல்லை, ஆகவே பிறர்கள் பேசும்போது மக்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானவத்தாலா இந்த சுன்னத் ஜமாஅத்துடைய இந்த ஐக்கிய பேரவை சிறப்பான முறையிலே இயங்க வேண்டும், இந்த ஐக்கிய பேரவை இந்த ஊரிலே நடக்கக்கூடிய நல்ல பிற விஷயங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து கொண்டு மார்க்க விஷயங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சுன்னத் ஜமாஅத்தை பற்றி தரக்குறைவாக பேசினால் நிச்சயமாக அவர்களும் பதில் அளிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் பேச வேண்டும் என்றால் மார்க்கத்தை பேசுங்கள், மார்க்க சட்டங்களை விடுவீங்கள், அதை விட்டுட்டு இவன் துண்டை போட்டுட்டு போறான், இவன் ஆத்துல போய் குடிக்கிறான், ஆத்துல போய் தான் நான் குடிப்பான், உன்ன மாதிரி ஏசி போட்டுக்கிட்டு வீட்டுலயே எல்லாம் பாத்ரூம் வசதியெல்லாம் எனக்கு இல்ல, ஏன்னா நீ பிச்சை எடுத்து சம்பாதிச்சு இப்படி எப்படியோ வளமான வாழ்க்கை வாழ்ற, நான் உழைச்சி சம்பாதிச்சேன், என்னால முடிஞ்ச வசதி தான் செய்ய முடியும், ஆத்துக்கு போறான் துண்டை போட்டு போறான், இதெல்லாம ஒரு பேச்சு, மார்க்கத்துக்கு விரோதமா நீ நடக்கிற, மார்க்க பற்று இல்லாம நடக்கிற, அல்லது அறாமான காரியம் செய்யல அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சிலர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நாவில் எலும்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்க யார பேசுறீங்க, நாங்கள் எல்லாம் யாருடைய ரோல் மாடல்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், ஒலியுல்லாக்கள், அவர்கள் சென்ற பாதையில உங்களை அழைக்கிறோம், நீங்க என்ன அழைக்கிறீங்க, எம்பி நடவா, நீ அவர்களை எல்லாம் ஏசி விட்டு அந்த இமாம்கள் எல்லாம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு தனக்கு பின்னால் அழைக்கின்றாயே, உன்னுடைய வாழ்க்கை இல்லைனா அல்லா பாரு, நாங்க ஒண்ணு குறை சொல்ல வேண்டியது இல்ல, உங்க கூட்டத்திலேருந்து உங்களை சொல்லலாம், இங்க பாரு மஸ்ஜிதுல பல லட்சத்தை உள்ள முடிஞ்சுதான், நாங்க சொல்லல, இவன் சொல்றான் நீ அந்த பொம்பளையோட போன, இந்த பொம்பளையோட போன, அல்ல எங்களை வச்சு உங்களை குறை சொல்லவில்லை, உங்க கூட்டத்திலேயே நீங்களே முங்கு குளிச்சு அவனே உள்ள இருந்து முத்தெடுத்த மாதிரி உன்னை பற்றி குறை சொல்லக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றா, நிச்சயமாக நீ வழிகட்டில் இருக்கின்றா என்பதற்கு இதுவே நிரூபணமாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானவத்தாலா
நாம் பிறரை விமர்சிப்பதற்காக நாம் வரவில்லை. நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மதுஹபுகளையும் மார்க்க சட்டங்களையும் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோமே தவிர பிறரை விமர்சிப்பதற்கல்ல. ஆகவே விமர்சிப்பவர்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்க விஷயங்களை சொல்லுங்கள். மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள் நடந்தால் அதை எடுத்துச் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு தரக்குறைவாக அவனை இவனையும் பேசுவது இருக்கின்றது. இன்னும் இவங்களை ஒதுக்கி வைக்கணும், அவங்களை ஒதுக்கியதான் ஒன்னதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்க. ஒதுக்கி போவ, ஒதுங்கி போகாம இங்கேயே வந்துகிட்டு குண்டா செட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு ஏன் மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களை நடத்தி கொண்டு எங்களையும் குழப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே உனக்கு ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டியா போயிட்டே இரு. நாங்க ஒரு மார்க்கத்தை எடுத்திருக்கோமா? நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பாதையை சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் ஒளியுல்லாக்கள் காட்டி தந்திருக்காங்க. அந்த பாட்டியில நாங்கள் சீராக சென்று கொண்டிருக்கோம். உனக்கு வர முடிஞ்சா வா, வரல நாசமா போ. அதை விட்டுட்டு எங்களே அவன் பேசுற. ஆகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு பயந்து உங்களுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு முன்னால் பெரிய பேச்சாளர் நீண்ட நாளைக்கு பின்னால் நம் ஊருக்கு வருகின்றார்கள். சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவையின் சார்பாக பஜார் மைதானத்திலே ஷேக் அப்துல்லா ஜமாலியை கொண்டு இப்பொழுதுதான் முதல் கூட்டம் போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நீண்ட நேரம் பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையுறை தரும் வகையில் நான் என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்ளாமல் என்னுடைய உரையை இத்துடன் நிறுத்திக் கொண்டு அடுத்தபடியாக விஎஸ்பி அமானுல்லா அவர்கள் வஹாபிகளும் குழப்பங்களும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே சில நிமிடங்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அல்லாஹ்வும் நிகழ்த்த அன்புடனமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கிருபையாலும் அகிலங்களின் அடிப்படை அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வும் அவர்கள் மறக்குமாறும் சலாத்து சொல்லுவோம். மிக உன்னதமான நமது உயிரினும் மேலான நாயகிருமணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் திருமகனார் அன்னை பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதும் அலி இப்னு அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் நாயகி திருமேனியின் உற்ற தோழர்கள் மதுஹபுகளுடைய நாற்பதும் இமாம்கள் சிறப்பான ஹதீஸை தொகுத்த இமாம்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் அன்பியாக்கள் அகலியாக்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் சித்திகளில் இறைநேச செல்வர்கள் நம் முன்னோர்கள் நல்லோர்கள் ஏழு பேர்களின் மீது சலாத்தும் சலாமும் உண்டாக இந்த சிறப்பான